தண்ணி வசதி இல்ல. நாங்க மலையில போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். மறுபடி திருப்பி சாம வறுக்கணும். குத்தி தான் சோறாக்கணும். பிள்ளைங்க எல்லாம் இப்படி குழந்தை எல்லாம் தூக்கிட்டு போய் நாங்க மலையில போய் குழந்தைய வச்சிருந்து நாங்க காட்டுக்கு வச்சிட்டு மறுபடி தூக்கி நாங்க குழந்தைய சாயந்தரம் 6 மணிக்கு வந்து சோறாக்குவாங்க, குழம்பு வைக்குவாங்க, வறுத்து குத்துவாங்க. அப்படிலாம் நாங்க செஞ்சோம் அந்த காலத்துல. முன்னாடி பாத்தீங்கன்னா ரோடு வசதி எதுவும் அதிகம் கிடையாது. நடந்துதான் போகணும். இப்போ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிதான் தார் ஊத்துனாங்க. தார் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து பைக்கு எல்லா வசதியுமே எல்லா வண்டியுமே வர மாதிரி வசதி வருது. அதனால பால் அந்த டைம்ல பால் எடுக்க முடியல. பால் மாதிரி யாரும் வச்சிருக்கல. கெடா கிராமத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் ரமேஷுங்க. அதாவது ரோடு வசதி இல்லை. ரோடு வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது ஒரு நடந்து தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு குழந்தை, ஒரு கர்ப்பிணி பெண்ணோ, ஒரு தாய்மார்களோ கூட்டிகிட்டு போகிறனாலும் தூக்கில் கட்டி தூரி கட்டி தூக்கிட்டு போனோம். அதே போல் பார்த்தீங்களாக்கா இந்த மலைவாழ் மக்கள் நாங்கள் இப்போ ரீசனாக வந்து பல்லவன் பேங்க் வந்து மாடு பிடிக்கலாம் லோன் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நாட்டு மாடு அந்த மாதிரி எருவு மாடு அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிந்து மாட்டு பிடிக்கிறதுக்காக லோன் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் கொடுத்தாங்க எங்களோட வாழ்வாதாரத்துக்கு பல்லவன் பேங்க் உதவியாக இருக்கிறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்களாக்கா 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் தான், 100க்கு 1 ரூபா இன்ட்ரெஸ்ட் தான் தராங்க. இப்போ லோன் கொடுக்க ஆரம்பித்து 2-3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எங்கேயும் வாங்கலை, தேடி யாரும் தேடி வரல. அது போக அடிப்படை வசதியில் இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பல்லவன் பேங்க்லேருந்து வந்திருக்காங்க. ஒரு 56 குடும்பம் இருக்குது. 56 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 குடும்பம், 27 குடும்பம் இப்போ மாடு வச்சுருக்காங்க. பால் ஊற்றுறதுனால எங்களுக்கு அன்றாட ஒரு செலவுக்கு, குடும்ப செலவுக்கு எங்களுக்கு யூஸ் ஆகுது. ஒரு வகையில் பார்த்தோம்னா நம்ம வந்து செட்டாக ஒரு 5 பேர் இருந்தோம்னா டக்குன்னு போனோம்னா லோன் எழுதணும்னா ஒரு 20 நாளுக்குள்ளே எல்லா ரெக்கார்டும் முடிஞ்ச உடனே நம்ம லோன் வாங்கிக்கிறோம். மறுபடி வேறு இடத்துல போயணும்னா லேட்டாகும், இப்போ தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 பேர்த்துக்கு வேணும் இல்லைங்களா, ஒருத்தர் ஆனால் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். 5 பேருக்கு மொத்தமாக வேணால் லோன் வசதி லோன் மூலியமாக தான் நாங்கள் வாங்க முடியும். நமக்கு 2 சென்டர் இருக்கும், 20 பேர் பால் ஊற்றிட்டு இருக்காங்க. 20 பேருக்கும் பல்லவன் பேங்கில் லோன் இருக்குது. லோன் வாங்கி கொடுத்ததுனால இப்போ 20 பேரும் பால் நம்மக்கிட்ட ஊற்றிட்டுருக்காங்க. என் பேர் பார்வதி, கலராயமலை. நாங்கள் வந்து பல்லவன் பேங்கில் வந்து 80,000 லோன் வாங்கியிருக்கோம். 2 மாடு வாங்கியிருக்கிறோம். 10 நாளைக்கு 1 முறை 4000 ரூபா, 4500 ரூபா வாங்குகிறோம். அந்த கடன் 2500 ரூபா கடன் கட்டிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் வருது. மாதம் 12,000 ரூபா வரும். 2500 ரூபா கட்டுறோம் மாதம். மீதி காசு எங்கள் அப்புறம் எங்கள் தீவனம் வாங்கினா எங்களுக்கு அப்புறம் வேணும்ல, அது லாபம். வணக்கம், என் பேர் ராசாத்தி. பெருஞ்சூர் கிராமம், கிராமாலய நிறுவனத்திலேருந்து மாடு வாங்கணும், லோன் எடுத்து மாடு வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு 20,000, செகண்டு 40,000, தேர்டு 60,000 வாங்கி பால் மாடு வாங்கியிருக்கேன். இந்த மாடு பிடிச்சதுனால லோன் வாங்கி மாடு பிடிச்சினதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் ஊற்றுறேன் பால். 12,000 வருது பால் காசு. அந்த 3,000 லோன் கட்டிட்டு 3,000 மீதி போக 9,000 இருக்குது. அது பிள்ளைங்க படிப்பு செலவுக்கும் எங்கள் குடும்ப செலவுக்கு மளிகை ஜாமான் எல்லாமே நான் வாங்கிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார கையை நான் இப்போ எதிர்பார்க்கறதில்ல. அவள் இப்போ வந்து 2 பேர்த்து சம்பாத்தி இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோம். நான் மாடு லோன் வாங்கினேன். 3 தடவை லோன் வாங்கியிருக்கிறோம் பல்லவனிலேருந்து. லோன் வாங்கி மாடு பிடிச்சோம். ஒவ்வொரு தரையும் வாங்கினா ஒவ்வொரு தரத்துக்கும் ஒவ்வொரு மாடு பிடிச்சோம். அதிலிருந்து பால் ஊற்றுறோம். சொசைட்டியில் ஊற்றுனா 1 லிட்ரு வந்து 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ளே வரும். வெளியே இப்போ எங்கேயாவது குழந்தைங்களுக்கு அப்படி ஊற்றுனா 40 ரூபா வரும் 1 லிட்ரு. அதனால எங்களுக்கு லாபம்தான். என் பேர் செந்தமிழ் செல்வி. நான் கருமந்தோரையில் இருக்கேன். நான் பல்லவன் பேங்க்கில் லோன் எடுத்திருக்கேன். இந்த கறவு மாடு இருக்கிறதுனால நான் பாலும் ஊற்றிக்கிறேன். அதனால் நான் லோனும் மாதம் ஆனால் தவறாமல் கரெக்டான கட்டிக்கிறேன். அது இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1,000 ரூபாய் சேமித்து வச்சுக்கிறேன். பல்லவன் வங்கி மூலமா மொதல் லோன் வந்து ஒரு 30,000 எடுத்திருக்கேன். ஒரு மாடு பிடிச்சிருக்கேன். அந்த மாடு பிடிச்சி நான் வந்து மொதல் லோன் 30,000 வாங்கினது வந்து கட்டிட்டேன். அடுத்து வந்து ஒரு 50,000 லோன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரெண்டாவது அந்த 50,000 லோன் எடுத்துகிட்டு வந்து இப்போ இன்னொரு மாடு பிடிச்சிருக்கேன். எனக்கும் கொஞ்சம் மிச்சம் கைக்கு வந்து வருமானம் நின்றுச்சு. நானும் என் குழந்தைங்களுக்கு தேவையான அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இந்த லோன் வாங்கினதுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது. இந்த தீவனம் சேல் பண்ணுறதுனால எங்களுக்கு வருமானமும் வருது. எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கஷ்டமும் இல்லாமல் நாங்கள் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கிறோம். அதனால் இந்த லோன் தந்ததுக்கு நன்றிங்க. நல்லா நாங்கள் போயிட்டு லோன் கேட்டோம். லோன் கேட்டதுக்கு ஜென்ஸ்ன்றதுனால தரமாட்டுறாங்க. உங்கள் மேலே ரிஜிஸ்டர் இருக்கா, என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. அதனால் நாங்கள் எங்களால் அது வந்து முன்னுக்கு கொண்டு போக முடியல. இப்போ அதனால் என்ன பண்ணுறோன்னா, என் வாய்ப்பு மூலிமா ஒரு குழு 5 பேர்த்த சேர்த்து ஒரு குழு ஆரம்பித்து அவங்க மூலிமா வர 60,000 ஃபஸ்ட்டு 40,000 வாங்கணும், கரெக்டாக கட்டிட்டோம். இப்போ 60,000 வாங்கணும். இது மூலிமா தான் இப்போ வச்சு சின்னதாக இருந்தது பெருசாக பண்ணியிருக்கோம். பெருசாக பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எங்கள் நர்சரி கார்டனில் நிறையா மூலிகை செடி விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். வாங்கிட்டு போய் நல்லா அவங்கள பயனடைகிறாங்க. வணக்கங்க, என்னோடய பேர் டி வெங்கடேசன். சின்னக்கல்ராயன் மலையில் இருக்கிற வடக்கு நாடு ஊராட்சியில் பிரசிடெண்டாக இருக்கிறேங்க. இங்கே ஊராட்சியில் மொத்தம் 36 கிராமங்கள் இருக்குது. 95 பர்சன்டேஜ் வந்து மலைவாழ் மக்கள் தான் இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே இங்கே பழங்குடி இனத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. தனியார்கிட்ட கடனை வாங்கி மக்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட இந்த பல்லவன் தமிழ்நாடு கிராம வங்கியில் ஒரு 1000 பேர்த்துக்கு குழுக்களுக்கு கடனுதவி செஞ்சுருக்கிறதா தெரிய வருது. அது மூலமாக கிட்டத்தட்ட 20,000 மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இப்போது நம்ம மக்கள் வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். கடவுள் செயலில் இப்போ மழையும் நல்லா பெஞ்சிட்ருக்குது. உங்கள் இந்த பேங்க்கு மாதிரி இப்போ கிராம வங்கியில் இருக்கிற ஸ்டாஃபுங்களும் மக்களை அணுகி நல்லபடியாக அவங்களுக்கான உதவிகளை செய்கிறாங்க. முன்பெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் மாடு அதிகபட்சமாக வச்சுக்க மாட்டாங்க. இப்போ மானாவாரி பயிர் பண்ணுறது போல் ஏதோ காட்டுக்கு தேவையான ஒரு 4 மாடு வளர்ப்பாங்க. மற்றபடி இந்த பாலுக்குங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய மாட்டாங்க. இப்போது கிராமாலயா சிறுகடன் நிறுவனம் வந்ததுக்கப்புறம் இந்த சுய உதவி குழுக்களுக்கு அவங்க மூலமாக அந்த கடனை கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து நிறைய மாடுகளை, கறவை மாடுகளை பிடிச்சி பயன்படுத்துகிறாங்க. அந்த மாடு நிறைய மாடுகளை வந்து இவங்க வளர்க்குறதுனால இப்போது ஏற்கனவே இந்த கல்லூராயன் மலையில் எங்கேயாவது ஒரு 4 கிராமம், 5 கிராமம், 10 கிராமத்துக்கு ஒரு பால் சென்டர் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கே 2 சென்டர் வச்சு பால் வாங்குறாங்க. அந்த பால் வாங்குறாங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு மக்கள் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு காரணமே இந்த கிராமாலயாங்கிற அந்த சிறுகடன் நிறுவனம் வந்ததுக்கப்புறம் நிறைய மக்கள் குறைஞ்ச வட்டியில் கடனை வாங்கி இது போல் மாடை வாங்கி பயன்படுத்துறதுனால மக்களுடைய வாழ்வாதாரம் மேன்மடைகிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா நாம் நினைக்கிறேங்க. வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் இங்கே தமிழ்நாடு கிராம பேங்க் வேலூர் பிரான்ச் மேனேஜராக இருக்கேன். ஜிஎம்எஃப் இருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து அவங்க என்ஜிஓவாக டைப் பண்ணி லோன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1,000 மேற்பட்ட லோன் குழுக்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணி லோன் கொடுத்து சிறப்பாக கட்டி முடிச்சிருக்காங்க. நிலுவையில் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 250 மேற்பட்ட குழுக்கள் நிலுவையில் இருக்குது. நம்ம ஜிஎம்எஃப் மூலிமா கொடுக்குற லோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து பார்த்திங்கன்னா செடியூல் ட்ரெஸ் மலைவாழ் மக்களுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் மலைவாழ் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு நிறுவனமோ சுய உதவியோ எஸ்என்ஜிஓ என்ஜிஓ யார் வந்து போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் போய் அந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் செய்யறது இல்லை. பாதி மலைக்கு மேலே போனீங்கன்னா ரோடு இருக்காது. ஸோ பட் இதுலலாம் இந்த டிஃபிகல்ட்டியெல்லாம் தாண்டி இவங்க போய் அந்த மக்களை நேரில் போய் பார்த்துட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவை, லோன் கொடுக்கறது எப்படி அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி பேங்க்கில் வரவு செலவு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவ்வளோ சிரமத்தையும் மேற்கொண்டு இவங்க போயிட்டு இவங்க ஃபீல்டு ஸ்டாஃப்ஸும் கண்ணா இவ்வளோ தூரம் மலையில் போய் இப்போ நாங்கள் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பாதி ரோட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது. அங்கே போய் ஒருத்தர் வீடு ஒரு இடத்துல இருக்கும், அங்கேருந்து ஒரு அரைக்கு வீடு இன்னொரு வீடு இருக்கும். அவங்கள போய் ஃபைன் பண்ணுறதே கஷ்டம். பட் அங்கே போய் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி குழு இருக்குன்னு சொல்லி எடுத்துருத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து ஒரு 5-5 பேராக சேமிப்புங்க, லோன் மட்டும் வாங்காமல் சேமிப்பும் போடுங்க, ப்ளஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் எடுத்து சொல்லி அவங்க வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஸோ மலைவாழ் மக்களோட வாழ்வின் முன்னேற்றத்தில் ஜிஎம்எஃப் வந்து ஒரு பெரிய பங்கீடு. இதே நடைமுறையில் பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா ஜிஎம்எஃப் வந்து இன்னும் மேன்மேலும் வந்து சிறப்பாக வந்து முன்னேறதற்கும் அவங்க பேங்கோட இருக்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து டெவலப் ஆகும். ஸோ இதே மாதிரி நடைமுறையில் அவங்க இன்னும் சிறப்பாக வசூல் பண்ணி பேங்க் ப்ளஸ் எளிய மக்களுக்கும் இந்த சேவை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். தேங்க்யூ.